RD loan account opening and loan disbursement. ஒரு கஸ்டமர் எப்போ லோன் எடுக்கலாம் அப்படின்னா ஆஃப்டர் 1 இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங். ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1 இயர் கழித்து தே கேன் டேக் லோன். எவ்வளோ எடுக்கலாம்? 50% ஆஃப் க்ளோசிங் பேலன்ஸ். அதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறோமா அப்படின்னா, எஸ் வி ஆர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் அட் ஆர்டி ரேட் ப்ளஸ் 2%. இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஓப்பன் ஆர்டி லோன் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். மெனு நோட் பண்ணிக்கோங்க, CAOLARD. வெரிஃபிகேஷன் மெனு CAOVLARD. ஓப்பனிங் மெனு CAOLARD. ஆப்ரேட்டர் வந்து இந்த மெனுவில் ஹீ வில் ஓப்பன் அ ஆர்டி லோன் அக்கௌண்ட். அந்த ஆர்டி லோன் அக்கௌண்ட்டை சூப்பர்வைசர் வில் வெரிஃபை த்ரூ CAOVLARD. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தெர் இஸ் அ ப்ராசஸ் கால்டு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதால லோன் டிஸ்பர்ஸ் ஆனதாக அர்த்தம் கிடையாது. லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் இஸ் அ செப்பரேட் மெனு. அதுக்குண்டான மெனு LARDD. இந்த மெனு யூஸ் பண்ணி லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து கவுண்டர் பே பண்ணுவாங்க. சூப்பர்வைசர் அகெயின் ஹேஸ் டு வெரிஃபை யூஸிங் த சேம் மெனு LARDD. இந்த ப்ராசஸ் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆப்ரேட்டர் லாகின் பண்ணியிருக்கேன். ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஆர்டி லோன் அக்கௌண்ட், CAOLARD. கிளிக் கோ. அதில் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் த ஆர்டி அக்கௌண்ட் நம்பர். சாஃப்ட்வேர் வேலிடேட் பண்ணிக்கும் இந்த அக்கௌண்ட்டுக்கு லோன் தரலாமா, எவ்வளோ தரலாம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் வேலிடேட் பண்ணிக்கும். என்டர் த அக்கௌண்ட் நம்பர். ஸ்கீம் கோட் அப்படிங்கிற இடத்துல LARD அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் லோன் அக்கௌண்ட் கோட் LARD அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் பாருங்கள். இந்த இடத்துல இது வரைக்கும் அவங்க கட்டியிருக்கிறது 12,000 ருபீஸ் கட்டியிருக்காங்க. தே ஆர் எலிஜிபிள் ஃபார் 6,000 ருபீஸ் லோன். தே ஆர் எலிஜிபிள் ஃபார் 6,000 ருபீஸ் லோன். சப்போஸ் கஸ்டமர் வந்து 4,000 ருபீஸ் லோன் எனக்கு போதும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் தாராளமாக இந்த 6,000 எடிட் பண்ணி 4,000 அப்படின்னு பண்ணிக்கலாம். அதிகப்படுத்த முடியாது. 7,000 ருபீஸ் லோன் கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எடிட் பண்ணி மாற்ற முடியாது. இதோட கம்மியாக லோன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கேஸில் வந்து கஸ்டமர் இஸ் ஆஸ்கிங் ஃபார் 6,000 ருபீஸ் லோன். அதனால் எதையுமே எடிட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நான் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்து சப்மிட் பண்ண போகிறேன். வேறு எந்த ஃபீல்டுமே ஐ எம் நாட் கோயிங் டு எடிட் எனி திங். ஸ்க்ரால் பண்ணி வந்து ஐ எம் கோயிங் டு கிளிக் சப்மிட். ஜஸ்ட் கிளிக் சப்மிட். இப்போது என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆர்டி லோன் அக்கௌண்ட் இஸ் ஓப்பன்ட். ஆர்டி லோன் அக்கௌண்ட் நம்பர் என்ன பாருங்கள், இட் இஸ் அ 11-digit நம்பர். ஆர்டி அக்கௌண்ட் நம்பர் ஃபாலோடு பை 1 இஸ் த லோன் அக்கௌண்ட் நம்பர். நீங்கள் எந்த ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு லோன் தரீங்களோ அதுக்கு ஒரு ஆர்டி லோன் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். அது எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னா, ஆர்டி அக்கௌண்ட் ஃபாலோடு பை 1. ஹியர் ஆர்டி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 3001269247. இதுதான் ஆர்டி அக்கௌண்ட். இதோட லோன் அக்கௌண்ட் அப்படிங்கிறதால ஃபாலோடு பை 1 இஸ் ஓப்பன்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போது இந்த ஓப்பனான ஆர்டி லோன் அக்கௌண்ட்டை சூப்பர்வைசர் ஹேஸ் டு வெரிஃபை. எப்படின்னு பார்ப்போமா. மெனு CAOVLARD. இந்த வி மட்டும் எக்ஸ்ட்ரா. CAOLARDங்கிறது அக்கௌண்ட் ஓப்பனிங் மெனு. CAOVLARD அப்படிங்கிறது வெரிஃபிகேஷன் மெனு. அதில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இடத்துல சூஸ் வெரிஃபை. என்டர் த அக்கௌண்ட் நம்பர். இங்கே எந்த அக்கௌண்ட் நம்பர் அடிக்கணும்? ஆர்டி அக்கௌண்ட் நம்பர் அடிக்கணுமா, ஆர்டி லோன் அக்கௌண்ட் அடிக்கணுமா? இந்த இடத்துல ஆர்டி லோன் அக்கௌண்ட் நம்பர் ஃபாலோடு பை 1 அடிக்கணும். தவறுதலாக நீங்கள் ஆர்டி அக்கௌண்ட் நம்பர் அடித்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். கிளிக் கோ. இட் வில் ஷோ த எரர், அக்கௌண்ட் டஸ் நாட் ஆஃப் LARD டைப். இது வந்து லோன் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுது. இங்கே யூ ஆர் கோயிங் டு வெரிஃபை ஆர்டி லோன் அக்கௌண்ட். அதனால் என்டர் த ஆர்டி லோன் அக்கௌண்ட் நம்பர் ஹியர் அண்ட் கிளிக் கோ. சரி, 12,000 ருபீஸ் இஸ் த டெபாசிட் அமௌண்ட். அவங்க 50%, 6,000 ருபீஸ் அவங்க ஆர்டி லோன் அக்கௌண்ட் லோன் கேட்குறாங்க. கிளிக் சப்மிட். கிளிக் அக்செப்ட். தட்ஸ் ஆல். ஆர்டி லோன் அக்கௌண்ட் இஸ் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி. இன்னும் கஸ்டமருக்கு நம்ம ஒன்றும் பேமெண்ட் பண்ணல, ஜஸ்ட் நம்ம சாங்ஷன் பண்ணியிருக்கோம். அவருக்கு ஆர்டி லோன் அக்கௌண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்கோம். வி ஹவ் சாங்ஷன்ட் ஒன் லோன் ஃபார் 6,000 ருபீஸ். இப்போ லோனை டிஸ்பர்ஸ் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு பே. எப்படின்னு பார்ப்போமா. மெனு
LARDD RD loan disbursement LARDD click go இப்போ நான் ஆப்பரேட்டரா லாகின் பண்ணியிருக்கேன் கிளிக் கோ அதில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இடத்துல சூஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் என்டர் த ஆர்டி அக்கௌண்ட் நம்பர் ஆர்டி லோன் அக்கௌண்ட் நம்பர் ஃபாலோட் பை ஒன் ஓகே ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் அடிச்சிருக்க பாருங்க இட்ஸ் லெவன் டிஜிட் ஆர்டி லோன் அக்கௌண்ட் நம்பர் இங்கே டைப் பண்ணுறேன் ஒரு டேப் கீ மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள் டேப் கீ ப்ரெஸ் பண்ணனே சாஃப்ட்வேரில் சாங்ஷன் பண்ண லோன் அமௌண்ட் இஸ் 6000 நவ் யூ ஆர் கோயிங் டு டிஸ்பர்ஸ் 6000 அப்படின்னு உங்களுக்கு காட்டுது ஓகே ஜஸ்ட் கிளிக் சப்மிட் அதில் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க அது என்ன கேட்குது கேஷா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரான்னு கேட்குது இங்கே இந்த இடத்துல ட்ராப்டவுனில் நீங்கள் கேஷ் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டிஸ்பர்ஸ் தி 6000 த்ரூ கேஷ் அப்படின்னு அர்த்தம் அவரோட எஸ்பி அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சூஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஹியர் என்டர் கிரெடிட் அக்கௌண்ட் நம்பர் இன் திஸ் ஃபீல்ட் கிரெடிட் அக்கௌண்ட் நம்பர் எஸ்பி அக்கௌண்ட் நம்பர் இந்த கஸ்டமரோட எஸ்பி அக்கௌண்ட் நம்பர் இங்கே டைப் பண்ணிவிட்டு தென் கிளிக் சப்மிட் ஓகே ஸோ வி ஹவ் டிஸ்பர்ஸ்ட் 6000 ருபீஸ் ஆஸ் ஆர்டி லோன் சக்ஸஸ்ஃபுல்லி இதை சூப்பர்வைசர் ஹேஸ் டு வெரிஃபை யூசிங் சேம் மெனு LARDD சூப்பர்வைசராக லாகின் பண்ணுறேன் LARDD அப்படின்னு கொடுத்துட்டு கிளிக் கோ ஃபங்க்ஷன் சூஸ் வெரிஃபை என்டர் ஆர்டி லோன் அக்கௌண்ட் நம்பர் கிரெடிட் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் கிளிக் சப்மிட் நவ் கிளிக் அக்செப்ட் ஆர்டி லோன் அக்கௌண்ட் இஸ் டிஸ்பர்ஸ்ட் அண்ட் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போது நான் வந்து HSCL லெட்ஜர் வியூவில் ஐ வில் ஷோ யூ த ஆர்டி லோன் அக்கௌண்ட் லோன் அக்கௌண்ட்டோட லெட்ஜர் வியூ பார்ப்போமா எப்படி இருக்கும்னு HSCL அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கிளிக் கோ என்டர் ஆர்டி லோன் அக்கௌண்ட் நம்பர் ஹியர் அண்ட் கிளிக் கோ சி இது ஆர்டி லோன் அக்கௌண்ட் நம்பர் அதில் 6000 ருபீஸ் விட்ராயல் இஸ் டன் நீங்கள் அந்த கடைசி LARDD அது போடாமல் இதே பார்த்தீங்க அப்படின்னா லோன் அக்கௌண்ட் இருக்கும் அதில் இந்த விட்ராயல் அமௌண்ட் இருக்காது LARDD டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் யூ வில் கெட் திஸ் என்ட்ரி 6000 ருபீஸ் இஸ் விட்ரான் ஆஸ் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் அண்ட் டெபிட்டட் டு இந்த கன்சர்ன்ட் எஸ்பி அக்கௌண்ட் ஓகே திஸ் இஸ் ஹவு வி டிஸ்பர்ஸ் ஆர்டி லோன்